ஊரை சுற்றி வெள்ளமாக இருந்தாலும் குடிக்க ஒருவாய் தண்ணீர் இல்லாமல் குடத்தை சுமந்து கொண்டு திரியும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் விழுப்புரம் பஞ்சமாதேவி அருகே உள்ள மக்கள். அவர்களின் வேதனையை களத்திலிருந்து பதிவு செய்கிறார் நமது செய்தியாளர் பிரசன்னா. விழுப்புரம் தாலுகாக்கு உட்பட்ட பஞ்சமாதேவி ஊராட்சிக்கு உட்பட்ட உப்புமுத்தான் பாளையத்தில் கிட்டத்தட்ட 3 நாட்களாக வெள்ளநீர் வடியாமல் இடுப்பளவுக்கு மேல் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. மின் இணைப்பு இல்லாத காரணத்தினால் குடிக்க கூட தண்ணி இல்லாத சூழலில் இந்த கிராம மக்கள் அலல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு மேல் வெள்ளநீரில் நடந்து சென்று அவர்கள் வந்து தண்ணீரை தற்போது எடுத்து வரக்கூடிய காட்சி தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இது சம்பந்தமா பேசுறது இந்த கிராம பகுதியை சார்ந்த மக்கள்கிட்ட கேட்கலாம். ஆனா இப்போ அடிப்படை வசதி தண்ணி சாப்பாடு இந்த வசதி உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தாங்களா? இப்போதைக்கு வந்து எங்களுக்கு வந்து 3 நாளாக எங்களை வந்து யாருமே எந்த பஞ்சாயத்துலேயும் எந்த அதிகாரியும் வந்து பார்க்கல சார். இப்போ குடி தண்ணி இல்லாதனால நாங்கள் வந்து 3 கிலோமீட்டர் போய் அந்த ஓடையை கடந்து போய் வெள்ளத்தை கடந்து போய் நீந்தி போய் தண்ணி பிடிச்சின்னு வரோம் சார். எங்கள் வாழ்வாதாரம் சுத்தமாக பாய்ச்சி போச்சு. அதிகாரிங்க வந்து பார்க்கல, தலைவர் பஞ்சாயத்து தலைவர் வந்து பார்க்கல, இந்த பஞ்சாயத்து விழுப்புரம் மாவட்டம் யாருமே எங்களை வந்து கவனிக்கலை சார். நாங்கள் வந்து இந்த பக்கம் போகலாம் அந்த பக்கம் போக முடியல, எல்லா பக்கமும் தண்ணி சூழ்ந்து போச்சு. எங்களுக்கு இடுப்பு மட்டும் ஊர் உள்ள தண்ணி ஊட்டுள்ள எல்லாருக்கும் குழந்தைங்களை வச்சு பாம்பு பூரா நைட்டில் எங்களால் அவஸ்தை யாரும் தூங்காமல் நின்றுக்கிட்டு புள்ளிங்களை பாதுகாப்பு பண்ணின்னு மெத்தையிலையும் கூரையிலையும் நின்றுந்தோம் சார். இதான் சார் எங்களுக்கு யாருமே வந்து பார்க்கல சார். இப்போ வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பா இல்ல ஊராட்சி சார்பா வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் குடிக்கிறதுக்கு தண்ணி வசதியாச்சும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்களா? இல்ல இங்க குடுக்கலங்க, எதுவுமே வந்து பாக்கல, தண்ணியும் குடுக்கல. தண்ணி மலதே பஞ்சமாயத்து சிறுந்தாட்டுக்கு போறோம் நாங்க. எப்படி இருக்குது இந்த ஊர்ல? நாங்க நாளைக்கு வந்து ஓட்டுக்குன்னு எங்களுக்கு கேட்க வருவாங்கல்ல, நாங்க எப்படி ஓட்டு போடுறது? அதாவது கிட்டத்தட்ட அடிப்படை வசதி குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாம குழந்தை குட்டிகளோட பெரியவங்க வயசானவங்க எல்லாருமே வீட்டுல முடங்கி போயிருக்கிறாங்க. கிராம மக்கள் வந்து தண்ணீருக்காக குளத்தை தூக்கி கொண்டு சாலைகளில் பல கிலோமீட்டருக்கு வந்து நடந்து செல்லக்கூடிய காட்சிகளை வந்து நாம் பதிவு செய்திருக்கிறோம். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக குறிப்பாக இந்த தென்பனை ஆற்று கரையோரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்டான அடிப்படை வசதியா இருக்கக்கூடிய குடி தண்ணீர் உணவை வழங்குவதற்கு உறுதி செய்ய வேண்டும் என்பதே இந்த மக்களுடைய ஒரு கோரிக்கையா இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் பிரசன்ன கணேஷ்.